வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காயும் மொச்சை பயிரும் வச்சு செட்டிநாடு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மண்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். வெண்டைக்காய் 1/2 கிலோ, 150 கிராம் மொச்சை பயிரை 8 மணி நேரம் போல் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் அளவு புளியை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 பெரிய வெங்காயம், உங்களுக்கு வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அரிசி களைஞ்சி வச்ச தண்ணி, தேவையான அளவு உப்பு, 4 பச்சை மிளகாய், 12 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் கடுகு, வெந்தயம், உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். இதில் நம்ம வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயில் இருக்க விழுவிழுப்பு தன்மை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். விழுவிழுப்பு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கடுகு கலந்து விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வரமிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுறலாம். தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட சேர்த்துடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கத சேர்த்துடலாம். அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்துடலாம். கருவேப்பிலை, இந்த வெண்டைக்காய் மண்டிக்கு தேவையான அளவு உப்பு கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வெண்டைக்காய் வெந்து வரட்டும். வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மொச்சை பயிறு சேர்த்துடலாம். மொச்சை பயிறு வேக வச்ச தண்ணி தேவையில்லை, மொச்சை பயிறு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். மொச்சை பயிறு வேக வச்ச தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா மண்டி வந்து லைட்டாக கசந்த மாதிரி இருக்கும். அதனால தான் தண்ணியை வடிச்சிட்டு மொச்சை பயிறு மட்டும் எடுத்துக்குவோம். இது 1-2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சு வரட்டும். வெண்டைக்காய் மண்டி 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.